மலேசியா கோலாலம்பூரில் நடைபெற்ற சர்வதேச கராத்தே சிலம்ப போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. மலேசியா கோலாலம்பூரில் நடைபெற்ற இன்டர்நேஷனல் கராத்தே போட்டியில் எஸ்ஆர்கே மார்ஷல் அகாடமியில் பயின்ற வீர வீராங்கனைகள் போட்டியில் வெற்றி பெற்று சென்னை விமான நிலையம் வந்த அவர்களுக்கு உறவினர்கள் நண்பர்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வாழ்த்து தெரிவித்தனர். இதுகுறித்து பயிற்சியாளர் கரிகாலன் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில், தமிழ்நாடு, சென்னை, கடலூர், கோயம்புத்தூர், தஞ்சாவூர், திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த 40 பேர் வீர வீராங்கனைகள் பங்கேற்றனர். கராத்தே போட்டியில் கராத்தேவில் 20 பேரும் சிலம்பத்தில் 20 பேரும் கலந்து கொண்டனர். சிலம்ப போட்டியில் 10 தங்கப்பதக்கமும் 5 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கமும், கராத்தேவில் குமித்தே கட்டா போட்டியில் கடலூர் அணியினர் 1 தங்கம், கோயம்புத்தூர் 2 தங்கமும், திருவள்ளூர் அணியினர் 4 வெள்ளிப்பதக்கமும் வென்றுள்ளனர் எனவும், எங்களுடன் சிங்கப்பூர் நாடு கடுமையாக போட்டியிட்டதாகவும், தற்போதைய அரசு எங்களுக்கு உதவி செய்கிறது, மேலும் கடலூர் மாவட்டத்தில் உள் விளையாட்டு அரங்கம் அமைத்தால் நன்றாக இருக்கும் எனவும் கூறினார். வீராங்கனை பேசுகையில், நாங்கள் தங்கத்தை அடகு வைத்து கடுமையான பயிற்சிக்கு பின்னர் தங்கப்பதக்கம் வென்றுள்ளோம் என மகிழ்ச்சியுடன் பயிற்சியாளர் பெற்றோர்களுக்கு நன்றி தெரிவித்தனர். மலேசியாவில் நடைபெற்ற இன்டர்நேஷ்னல் கராத்தே காம்படிஷனில் கடலூர் டிஸ்ட்ரிக்கு, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்கு, தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்கு, திருச்சி, சென்னை, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்கு மொத்தம் 40 பேர் பாஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து சிலம்பத்தில் ஒரு 20 பேரும் கராத்தேயில் ஒரு 20 பேரும் பாஸ் பண்ணோம். சிலம்பத்தில் வந்து அதோட ஒரு 10 கோல்டு, ஒரு 5 சில்வர், 3 பிரான்ஸு. கராத்தே பொறுத்த கராத்தேயில் வந்து கோயம்புத்தூர் டீம்லேருந்து ஒரு 2 கோல்டு, கடலூர் டீம் ஒரு கோல்டு, திருவள்ளூர் டீம் ஒரு கோல்டு, சில்வர் வந்து ஒரு 4 சில்வர். கேலேருந்து பசங்க எல்லோரும் ஹாப்பியாக வின் பண்ணாங்க. கராத்தே பொறுத்த வரைக்கும் சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, ஸ்ரீலங்கா, துபாய் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. என்ன கேட்டகரி மேட்ச்? இது வந்து குமுத்தி என்ற ஒரு பிரிவு, கட்டா என்ற ஒரு பிரிவு கராத்தேயில் இருக்குது. நம்ம பசங்க வந்து கேர்ள்ஸ் ஒரு பொண்ணு கட்டா, பாய்ஸ் எல்லாருமே குமுத்தி. குமுத்தியில் வந்து மொத்தம் ஒரு 16 பேரில் 3 கோல்டு, 10 பிரான்ஸு, 4 சில்வர். எந்த கண்ட்ரி இது டஃபான? டஃபான கண்ட்ரி பார்த்தா சிங்கப்பூர். என்ன கோரிக்கை? அரசு என்ன கோரிக்கைன்னா, அந்தந்த டிஸ்ட்ரிக்கும் வந்து ஸ்போர்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போ பரவாயில்ல, இப்போ முதல்ல இப்போ பரவாயில்ல, இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு நல்லா பண்ணுறாங்க கவர்மெண்ட்டு. அதுமாதிரி அந்தந்த மாவட்டத்தில் அவங்களுக்கு இன்டோர் இல்லாமல் இருக்குது. நான் போன டைம் மலேசியா போகும்போது சொல்லியிருந்தேன், கடலூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு இன்டோர் இல்லாமல் இருக்குது, ஓப்பனில் தான் இருக்குது. ஒரு மழை பெஞ்சாவோ ஒரு புயல் அடித்தாவோ பசங்க வந்து செய்து இடலாமல் இருக்குது எங்களுக்கு. அதனால் வந்து ஒரு கடலூர் டிஸ்ட்ரிக்டில் எங்கள் எம்ஆர்கே மினிஸ்டர் இருக்கிற அவர் ஒரு தலைமையில் எங்களுக்கு ஒரு இன்டோர் ஒன்று கட்டி ஆசைப்படுவோம். என் பேர் ஆர்கே ஷாம்சந்தர், நான் கடலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கேன். இன்டர்நேஷ்னல் கராத்தே டோர்னமெண்ட் மலேசியாவில் இருந்துச்சு. அதில் வந்து 4 கண்ட்ரி வந்தாங்க, ஸ்ரீலங்கா, மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா. அதில் வந்து நான் வந்து குமித்தேயில் கோல்டு மெடல். எனக்கு வந்து சிங்கப்பூர், மலேசியா ரெண்டு கண்ட்ரி டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு, மற்றபடி ஈஸியாக இருந்துச்சு. அப்புறம் இந்த ஸ்போர்ட்ஸ் உள்ளே வந்ததுனால எனக்கு வந்து மொபைல் பழக்கம் வர மாட்டுது, மொபைல் அடிக்ட் ஆக மாட்டேன். என் பேர் ஜெயலட்சுமி, நான் ஸ்ரீவைகுண்டம், தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்துலேருந்து வரேன். இப்போ நான் வந்து இந்த கப் வின் பண்ணியிருக்கேன்னா அதுக்கு முதல்ல எங்கள் சார் தான் காரணம். இது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் என்னோடய லைஃப்பில். நான் வந்து இங்கே ஃப்ளைட்லாம் நான் கீழேருந்து தான் பார்த்துருக்கேன். இங்கே முத முறையாக வந்திருக்கேன்னா எங்கள் சாரால் தான் நான் வந்திருக்கேன். அங்கே வந்து நிறைய எங்கள் கூட நிறைய டீம் போட்டி போட்டாங்க, இந்தோனேஷியா, ஸ்ரீலங்கா, மலேசியா. அப்புறம் இங்கே நாங்கள் இந்தியா டீம் சார்பாக நாங்கள் விளையாண்டோம். எல்லாருமே நாங்கள் ஃபஸ்ட் ப்ரைஸ் அந்த மாதிரி தான் வாங்கியிருக்கோம். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி நான் இந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கிறதுனால என்னோடய மென்டாலிட்டியே தனியாக இருக்குது. ஏன்னா எந்த ஒரு கெட்ட எண்ணங்களுக்குள்ளேயும் போக விடாமல் என்னை அப்படியே இதிலே அப்படி கொண்டு போகுது. ஏன்னா இது வந்து நான் ஒரு நாள் வெளியே இருந்து தான் நான் சிலம்பம் பார்த்தேன். அது பார்த்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்து அதுக்கப்புறம் தான் நான் வேறு கோர்ஸில் ஜாயின் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு. அதுலேருந்து இதுக்கப்புறம் சிலம்பம் மாதிரி அதுக்கப்புறம் தான் இன்ட்ரெஸ்ட்டோடு தான் பண்ணேன். அப்படி
அப்படி இன்ட்ரெஸ்டோடு பண்ண போய் தான் இன்றைக்கி நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். இதனால் எங்கள் பேரண்ட்ஸ்க்குமே பெருமை. ஏன்னா எங்கள் அப்பா அம்மா என்னை அங்கே ஊர்லேருந்து என்னை இங்கே ஃப்ளைட் ஏற்றி வைக்கிறதுக்காண்டி மெனக்கிட்டு அலைஞ்சாங்க அங்கே இருந்தும் இங்கே. எனக்கு நிஜமாவே ரொம்ப பெருமை இருக்குது, என்ன சொல்லனே தெரியல. இதுலேருந்து அப்படியே மேலே மேலே போகணுன்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. கண்டிப்பாக நான் அச்சீவ் பண்ணுவேன், என்னோடய கோலை கண்டிப்பாக அதுலேருந்து நான் அச்சீவ் பண்ணுவேன். எங்கள் டீம்ஸ் எல்லாருமே ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க, அதனால எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்கள் சாருக்கு தான் நன்றி சொல்லணும் முதல்ல. நான் கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஏதாச்சும் இருந்தால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏன்னா ஃபேமிலியை நான் அப்படியே ரன் பண்ணிடுவேன். ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருந்தால் நான் வந்து பிஎஸ்சி தேர்ட் இயர் முடிச்சிருக்கேன், இப்போ ஃபைனல் இயர் முடிச்சிட்டேன். இப்போ பிஜி வந்து போட்டிருக்கேன், வேறு காலேஜில் பிஜி போட்டிருக்கேன். ஃபைனல் இயர் வந்து இப்போ முடிச்சிருக்கேன் நான். ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு. கொஞ்சம் எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருந்துச்சுன்னா. ஏன்னா நாங்கள் எல்லாருமே கஷ்டப்பட்ட ஃபேமிலியிலருந்து தான் வந்திருக்கோம். இந்த இதுக்கே கோல்டு அடகு வச்சு தான் நாங்கள் வந்திருக்கோம். ப்ளஸ் ஃபீஸும் தம்பிக்கும் படிக்கிறான், அவனுக்கும் காலேஜ் ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்குது. அதனால் கழுத்தில் போட்டிருக்கிறது எல்லாமே கோல்டு அடகு வச்சு தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். அதனால் எனக்கு இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். ஏன்னா கோல்டை வச்சு நான் வந்து இதில் வந்து வின் பண்ணியிருக்கேன்னா அது பெரிய சக்ஸஸ்ஃபுல் தானே. அதனால் ஸ்கூலில் இளைஞர்கள் மத்தியில் சிலம்பம் எந்த அளவுக்கு ரீச்சாக இருக்குது, நீங்கள் எந்த அளவுக்கு ஆர்வமாக விளையாட வராங்க? இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு கொஞ்சம் பேர் தான் சேர்ந்துருந்தோம். நாங்கள் விளையாட விளையாட காலேஜ்லேயும் நிறைய பேர் சேர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போவும் செகண்ட் இயர் பசங்க நானும் சேரணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்னா சிலம்பம் வந்து இது வளர்ந்துக்கிட்டே தான் போகுது. ஃபஸ்ட் இது வந்து யாருக்குமே தெரியல, இந்த ஒரு கலை வந்து தெரியல. இப்போ தான் நல்லா டெவலப் ஆகிக்கிட்டே இருக்குது. நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 20 பேர் அந்த மாதிரி தான் இருந்தோம். இப்போ வந்து 60 பேருக்கு மேலே வந்து நான் சிலம்பம் வந்து வாரேன், மேட்ச்சுக்கும் நான் வாரேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் காலேஜிலேருந்தே சொல்கிறாங்க. நான் ஊர்லேயும் சுற்றுவேன், ஊர்லேயும் நிறைய பேர் இந்த மாதிரி சொல்லி கொடுக்குறீங்களா என் பசங்களுக்கு அப்படின்னு என்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இந்த தெரிஞ்சவங்க என் ஃப்ரெண்ட்ஸோட அக்கா அவங்க அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. அதனால் இது வந்து வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. சிலம்பம் வந்து ஒரு நிஜமாகவே ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் தான் இது வந்து. என் நேம் ஜெயலட்சுமி. எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய நேம் ஸ்னேகா. நான் வந்து திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக் ஆம்பூர்லேருந்து வந்திருக்கேன். நான் வந்து ஒரு 5 இயர்ஸாக சிலம்பம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி நான் வந்து இன்டர்நேஷ்னல் மேட்ச் மலேசியாவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். அதில் நான் வந்து ஃபைட்டில் கோல்டு மெடலும் சிங்கிள் ஸ்டிக்கில் பிரான்ஸ் மெடலும் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்துக்கும் சப்போர்ட்டாக இருந்த எங்களோட டீம் லீடான கரிகாலன் மாஸ்டருக்கும் டாக்டர் சரவண பாண்டியன் மாஸ்டருக்கும் என்னோடய அப்பாவுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். மலேசியாவில் எம்ஜிஆர் சிலம்பம் அகாடமி அவங்க கூட விளையாடினேன். அவங்க கூட கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு 4th மேட்சான ஃபைனல்ஸில். மீதி எல்லாம் ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணனால நல்லா ஈஸியாகவே இருந்தது. சிலம்பம் வந்து ஸ்கூல்லேருந்தே நான் வந்து ஒரு ஸ்போர்ட்டாக அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணனால அதுலேருந்தே அப்படி கண்டினியூ பண்ணிக்கிட்டேன். இப்போ ஒரு 5 இயர்ஸாக பண்ணிவிட்டு இன்றைக்கி நான் இன்டர்நேஷ்னல் அட்டன் பண்ணி கோல்டும் ப்ரான்ஸும் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன்.